ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். அமேசான் காட்டுத்தீயை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக அமேசான் காட்டுத்தீனால் நம்மளோட லைஃப் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளோ இல்லை மீடியாவோ இதை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். அமேசான் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து 20% ஆஃப் ஆக்சிஜன் அமேசான்லேருந்து தான் வருது. நம்மளோட பிளானட்டையே நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னா மார்ஸ்கோ மூன்கோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. நம்ம மார்ஸ்கோ மூன்கோ போனா கூட அங்க வந்து தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விதை விதைச்சு அது வந்து செடியா மாறி மரங்கள் செடி கொடி எல்லாம் இருந்தா மட்டும்தான் மனுஷனே உயிர் வாழ முடியும். ஒரு எக்கோ சிஸ்டமா கிரியேட் பண்ணி இருந்தா மட்டும்தான் மனுஷனே உயிர் வாழ முடியும். ஸோ இங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் இதே நிலைமை தான் வரும். இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா நாசா சேட்டலைட்ஸ்னால பிரேஸில் மட்டும் படம் பிடிக்க முடியல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் தான். இதை பத்தி பிரேசில் பிரசிடென்ட் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இது எங்க உள்நாட்டு விவகாரம், இதை பத்தி தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு பேசிக்கா கிளைமேட் சேஞ்சை பத்தி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவர். இவரோட பிரச்சாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான் காட்டை அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரி லேண்டும் அக்ரிகல்ச்சர் லேண்டும் கொடுக்கறதா இவரோட முன்னுரிமையா இருக்கு. இதனால பிரேசில் மக்கள் ரொம்ப கடுங்கோபத்துல இருக்காங்க. அழிக்க வேண்டியது காட்டை இல்ல உன்னதான் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை மாசத்துல மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 5 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு எரிஞ்சிருக்கு. இப்ப ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2500 புதிய இடங்கள்ல தீ உருவாயிருக்கு. இந்த அமேசான் காட்டில் மட்டும் 10-30 லட்சம் பூர்வகுடி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ வீட்டை எழுந்துட்டு நிற்கதையாக நிற்கிறாங்க. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், காட்டுவாசிகள் அப்படின்னாவே மெச்சூரிட்டி இல்லாத ஆட்கள் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் உண்மையாலுமே வந்து நம்மளை விட அவங்க தான் ரொம்ப மெச்சூர்டான ஆட்கள். ஏன் அப்படின்னா அவங்க தான் இயற்கையோட ஒன்றி போகிற வாழ்வு தான் வந்து நிலைக்கும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காங்க. அவங்க இத்தனை நாளாக பாதுகாத்துட்டு வந்த காட்டை நம்ம இப்போ அழிச்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் விலங்குகள் அழிஞ்சிருக்கு. அது போக 1-2 கோடி செடி கொடிகளும் மரங்களும் அழிஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இதை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காத்துல 20% ஆக்சிஜன் அமேசான்ல இருந்து தான் வருது. அமேசான் இல்லை அப்படின்னா நம்ம உயிர் வாழ முடியாது. எதுவும் அமேசான்ல நடக்கிறது அமேசானோட மட்டும் முடிஞ்சிடாது, உலகத்தையே அழிச்சிரும். எர்த்துங்கிறது பேசிக்கா ஒரு பாறை தான். அதுக்கு உயிர் கொடுக்கறதே இங்க இருக்கிற செடிகளும் மரங்களும் தான். இதை அழிச்சிட்டு நம்மளால உயிர் வாழவே முடியாது. ரீசெண்டாக நடந்திருக்கிற G7 சம்மிட்ல உலக அதிபர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க. அதில் கொண்டு வந்த தீர்மானம் என்ன அப்படின்னா $20 மில்லியன் எய்ட் பேக்கேஜ் கொடுக்கறதா தீர்மானிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அமேசான் ஃபயரை ஸ்டாப் பண்ணும், எந்த அளவுக்கு பூர்வ குடிமக்களுக்கு ஹெல்ப் போய் சேரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நேரத்தில் நம்மளால ரெண்டு விஷயம் பண்ண முடியும். ஒன்று வந்து ஸ்ப்ரெட் த அவேர்னஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நிறைய பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உங்களால் ரெண்டு இடத்துல சைன் பண்ண முடியும். ஒன்று வந்து change.org, இன்னொன்று வந்து கிரீன் பீஸ். இந்த ரெண்டுக்கான லிங்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த காட்டையும் அங்கே இருக்கிற மனிதர்களையும் நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். நன்றி.